ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, எப்போ ஐடிசி அவைல் பண்ண முடியும் ஒரு பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் வந்து பையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டார்னா, பையர் வந்து பேஸ்ட் ஆன் அந்த ப்ரூஃபு ப்ளஸ் டூ ஏல வந்து அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது, ப்ளஸ் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கிறத வச்சு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து செக்ஷன் 16 இருக்கிற எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூ அரைஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் சியில் தான் வந்து இஷ்யூஸ். ஏன்னா நம்ம பையர் வந்து குட்ஸ் வாங்கும்போது இன்வாய்ஸை எவிடென்ஸாக வாங்கிடலாம், 2A ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஆனால் அதை செல்லர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது வந்து பையர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கேஸ், இந்த இஷ்யூ வந்து பார்த்தோம்னா ப்ரீ ஜிஎஸ்டி, இந்த வேட்டு சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும்போதே இந்த இஷ்யூ இருந்துச்சு. அப்போ வந்து டெசிஷன், சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷனும் இருந்தது, வேரியஸ் ஹைகோர்ட் டெசிஷனும் இருந்தது. பையரை வந்து ப்ரொவிஷன் ஆக்டில் எப்படி இருந்தாலும் பையரை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பையர் பெய்டு ஆல் த அமௌண்ட் டு செல்லர், செல்லர் இஸ் தி டிஃபால்ட்டர். ஸோ என்னென்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொவிஷனை இன்வோக் பண்ணி பையரை வந்து பே பண்ண சொல்ல முடியாது. கோ பேக் அண்ட் கலெக்ட் இட் ஃப்ரம் தி செல்லர் அப்படின்றது வந்து வேரியஸ் கேஸ்லஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் ஜிஎஸ்டி இது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் வந்து பழைய கேஸ்லாஸ் பழைய ரெஜிமில் இருந்த கேஸ்லாஸை வந்து புது ஜிஎஸ்டியில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பேர்னிங் இஷ்யூவாகவே இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக 1 or 2 weeks பேக் வந்து இந்த கேஸில் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சிலேருந்து வந்திருக்கு. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ட்ரேடர் இருக்கார், பெத்தேல் என்டர்பிரைசஸ் அப்படின்றது. இந்த கேஸில் பேரது தான் பெத்தேல் என்டர்பிரைசஸ். பெத்தேல் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு ரப்பர் ஷீட்ஸ். பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க வந்து விற்கிறவங்க என்ன ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாங்க. இவர் வந்து பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி பில் அண்ட் அமௌண்ட் ரிஃப்ளெக்டட் இன் 2A வந்து ஐடிசி எடுத்துடுறாரு பெத்தேல் என்டர்பிரைசஸ். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் என்ன ஆகுதுன்னா, செல்லர் ஆஃப் தி ரப்பர் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணும்போது பெத்தேல் என்டர்பிரைசஸுக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ் ரைஸ் பண்ணுறாங்க, டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரல, நீங்கள் வந்து ஐடிசி எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேக்ஸை வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பெத்தேல் என்டர்பிரைசஸ் அண்ட் அவரு கூட ஒரு 17 ட்ரேடர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட் பெட்டிஷன் வந்து நம்ம மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்து போடுறாங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா நான் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து அவங்க போட்ட பில்லுக்கு நான் வந்து பே பண்ணிட்டேன், அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டாததுக்கு நான் எப்படி லைபிள் ஆக முடியும் அப்படின்றது வந்து கேட்டு அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் கேட்டு ரிட் பெட்டிஷன் போட்டாங்க. ஸோ இந்த ரிட் பெட்டிஷனில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். இப்போ பார்த்தோம்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஹானரபிள் ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் அன்ஏபிள் டு அப்ரிஷியேட் த அப்ரோச் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ். அத்தாரிட்டிஸ் டைரெக்டாக வந்து டிமாண்ட் நோட்டீஸ் வந்து பையர் ஆஃப் த குட்ஸ், தட் இஸ் இன் நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெத்தேல் என்டர்பிரைசஸுக்கு அமிச்சது வந்து திஸ் இஸ் அன்அப்ரிஷியபிள், நீங்கள் வந்து டேக்ஸ் எவைடர் பார்த்தீங்கன்னா செல்லர் ஆஃப் தி குட்ஸ், அவர்கிட்ட நீங்கள் வந்து என்கொயரம் பண்ணலை, அவருக்கு நோட்டீஸ் அனுப்பலை, நீங்கள் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, டைரெக்டாக வந்து பையர் ஆஃப் தி குட்ஸ்கிட்ட கேட்குறது வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து டேக்ஸ் எவைடரை தான் எடுக்கணும், இவர் வந்து ஜெனியன் பையர், இவர் வந்து போனஃபைடாக எல்லா பேமெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நீங்கள் வந்து இவர் மேலே வந்து ஐடிசி எடுத்ததுனால டேக்ஸை வந்து கட்ட சொல்கிறது இஸ் நாட் அப்ரிஷியபிள் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டரில் டிபார்ட்மெண்ட் வந்து பையருக்கு பாஸ் பண்ண ஆர்டர், தட் இஸ் பெத்தேல் என்டர்பிரைசஸுக்கு பாஸ் பண்ண ஆர்டரை ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. கோ பேக் அண்ட் கலெக்ட் இட் ஃப்ரம் செல்லர், நீங்கள் வந்து பையர்கிட்ட வந்து இது கலெக்ட் பண்ண முடியாது, நீங்கள் செல்லர்கிட்ட போயிட்டு இதை வந்து இந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ பையர் எடுத்த ஐடிசி வந்து வேலிட் அப்படின்ற மாதிரி டெசிஷன் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, குவாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் செல்லர் ஆஃப் தி குட்ஸை வந்து என்கொயரிக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.